வெல்கம் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். இந்த செக்ஷனில் குவாண்டம் தியரி பற்றி பார்க்க போகிறோம். ஆரிஜின் ஆஃப் த குவாண்டம் தியரி. குவாண்டம் தியரியை ஃபஸ்ட்டு மேக்ஸ் பிளாங்கன்ற சயின்டிஸ்ட்டு பிளாக் பாடியிலேருந்து வரக்கூடிய ரேடியேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணும்போது குவாண்டம் தியரியை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த குவாண்டம் தியரி வாஸ் ஒரிஜினலி ஃபார்முலேட்டட் பை பிளாங்க் இன் 1900 இன் ஆர்டர் டு அக்கௌண்ட் ஃபார் த அப்சர்வேஷன் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி இன் ரேடியேஷன் ஃப்ரம் பிளாக் பாடி. பிளாக் பாடியிலேருந்து வரக்கூடிய ரேடியேஷனுடைய எனர்ஜியை அப்சார்வ் பண்ணும்போது இவர் கொடுக்குற அந்த தியரி தான் வந்து குவாண்டம் தியரி. ஸோ குவாண்டம் தியரியோட ஆரிஜின் வந்து ரேடியேஷன் ஃப்ரம் பிளாக் பாடி. ஸோ பிளாக் பாடினா பார்க்கும்போது ஏ பிளாக் பாடி இஸ் ஜென்ரலி அண்டர்ஸ்டுட் டு பி ஏ பாடி ஆர் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் விச் அப்சார்வ் ஆல் த லைட் ஃபாலிங் அப்பான் இட் அண்ட் அக்கார்டிங்லி கேன் ரிஃப்ளெக்ட் நன். பிளாக் பாடின்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது மேலே விழக்கூடிய எல்லா லைட்டையும் இது அப்சார்வ் பண்ணும். ஆல் ஃப்ரீக்குவென்சி லைட்டையும் அப்சார்வ் பண்ணும் அண்டு எதையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணாது. பட் இது கரஸ்பாண்டிங்கான லைட்டை வந்து இது எமிட் பண்ணும். ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் அப்சார்வ்டு பை த ஆப்ஜெக்ட் அண்டு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் த ரேடியேஷன் எமிட்டட் பை த ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை தான் நாம் பிளாக் பாடின்னு சொல்கிறோம். த பிளாக் பாடி இஸ் அன் ஐடியல் ரேடியேட்டர் ஸோ தட் த எனர்ஜி எமிட்டட் பர் யூனிட் ஏரியா அட் எனி டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு தட் அப்சார்வ்டு. எந்த ஒரு டெம்பரேச்சர்லையுமே எனர்ஜி எமிட் ஆகிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எனர்ஜி அப்சார்வ் ஆகிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பிளாக் பாடியில். எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஒரு பிளாக் பாடியில் வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஹீட்டட் ஆப்ஜெக்டில் ரெட் லைட் வந்து அப்சார்வ் பண்ணால் ரெட் லைட்டு எமிட் ஆகும். ஆர் எல்லோ அப்சார்வ் ஆகும்போது எல்லோவே எமிட் ஆகும். ஸோ அது கரஸ்பாண்டிங்கான எனர்ஜி எமிட் ஆகும். எவ்வளோ அப்சார்ப் ஆகுதோ அது கரஸ்பாண்டிங் எனர்ஜி தான் வந்து எமிட் ஆகும். நெக்ஸ்ட் த நேச்சர் ஆஃப் த ரேடியேஷன் எமிட்டட் பை த பிளாக் பாடி டிபெண்ட் ஆன் இட் டெம்பரேச்சர். ரேடியேஷன் எமிட்டட் வந்து டெம்பரேச்சருக்கு பொறுத்து இருக்கும். இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் பாருங்கள். வென் ஏ சாலிட் ஆர் ஹீட்டட் தே எமிட் ரேடியேஷன்ஸ் ஓவர் ஏ வெயிட் ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த்து. ஒரு சாலிடை ஹீட் பண்ணும்போது இதுலேருந்து வெயிட் ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த்து எமிட் ஆகும். எக்ஸாம்பிள் வென் அயன் ராட் இஸ் ஹீட்டட் இன் ஃபர்னன்ஸ் இட் டர்ன் டல் ரெட் தெம் ப்ராக்ரஸ்லி மோர் அண்ட் மோர் ரெட் அஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். அயன் ராட் எடுத்து ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டல் ரெட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது மோர் ரெட்டிஷாக அயன் ராடு சேஞ்சஸ் ஆகும். ஃபர்தராக நம்ம ஃபர்னன்ஸில் ஹீட் பண்ணும்போது ரேடியேஷன் எமிட் ஆகும். அதாவது அயன் ராடு வந்து ஒயிட்டாக மாறும் அண்டு அகைன் டெம்பரேச்சர் வச்சு ஹீட் பண்ணும்போது ப்ளூவாக சேஞ்சஸ் ஆகும். இதுக்கு ரீசன் வந்து அந்த ஹீட்டட் ஆப்ஜெக்ட் அயன் ராட் எமிட் த ரேடியேஷன். ஸோ ஹை டெம்பரேச்சர்ஸில் ஹை ஃப்ரீக்குவென்சி ரேடியேஷன் எமிட் ஆகும். லோ டெம்பரேச்சர்ஸில் லோ ஃப்ரீக்குவென்சி ரேடியேஷன் எமிட் ஆகும். ஸோ இதுதான் ரேடியேஷன் எமிட்டட் கோஸ் ஃப்ரம் ஏ லோயர் ஃப்ரீக்குவென்சி டு ஹையர் ஃப்ரீக்குவென்சி அஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியும். விப்ஜிஆர் அப்படின்னு போட்டோம்னா இது வந்து ஹை ஃப்ரீக்குவென்சி, ரெட் வந்து லோ ஃப்ரீக்குவென்சி. அப்போ ரெட் கலர் வந்து எலக்ட்ரோ மேக்னடிக் ஸ்பெக்ட்ராவில் லோ ஃப்ரீக்குவென்சி ரீஜியனில் இருக்கும். ப்ளூ கலர் வந்து ஹை ஃப்ரீக்குவென்சி ரீஜியனில் இருக்கும்.
ஸோ இப்போது பிளாக் பாடினா நான் டெஃபினேஷன் பார்க்குறோம். த ஐடியல் பாடி ஆர் ஆப்ஜெக்ட் விச் எமிட் அண்ட் அப்சார்ப் ஆல் ஃப்ரீக்குவென்சிஸ் ஆஃப் ரேடியேஷன் யூனிஃபார்ம்லி இஸ் கால்டு பிளாக் பாடி. பிளாக் பாடின்றது ஆல் ஃப்ரீக்குவென்சிஸை அப்சார்ப் பண்ணும், அதே நேரத்தில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி எமிட் பண்ணும். இதை போல் இருக்கிற ஒரு ஐடியல் பாடி தான் நம்ம பிளாக் பாடின்னு சொல்கிறோம். இந்த ரேடியேஷன் எமிட்டட் பை திஸ் பாடி இஸ் கால்டு பிளாக் பாடி ரேடியேஷன். ஸோ இந்த பிளாக் பாடியிலேருந்து எமிட் ஆகிற ரேடியேஷன் நம்ம வந்து பிளாக் பாடி ரேடியேஷன் சொல்கிறோம். இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எனர்ஜி டென்சிட்டி, எனர்ஜி டென்சிட்டினா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எமிட்டட் பர் யூனிட் வால்யூம். ஒரு யூனிட் வால்யூமில் எமிட் ஆகிற எனர்ஜி தான் நம்ம வந்து எனர்ஜி டென்சிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எனர்ஜி டென்சிட்டிக்கும் வெர்சஸ் இட்ஸ் வேவ் லென்த், வேவ் லென்த்து கிராஃப் ஃப்ளாட் பண்ணுறோம். ஸோ இந்த கிராஃப் ஃப்ளாட் பண்ணும்போது நம்மளுக்கு சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதை பார்க்கலாம். ஒய் ஆக்சஸில் எனர்ஜி டென்சிட்டி, எக்ஸ் ஆக்சஸில் வேவ் லென்த் எடுத்துக்கிறோம். எனர்ஜி டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது வேவ் லென்த் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனர்ஜி டென்சிட்டியும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு அகைன் ஒரு மேக்ஸிமம் ரீச் பண்ணதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் எக்ஸாம்பிள் 1000 டிகிரி செல்சியஸ்னால் இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் எனர்ஜி எமிட் ஆகாது, வைட் ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த்தில் எனர்ஜி எமிட் ஆகும். இங்கே நம்ம பார்த்தா தெரியுது 1000 டிகிரி செல்சியஸில் எமிட் ஆகிற எனர்ஜியோடைய வேவ் லென்த்து வெயிட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 1500 டிகிரி செல்சியஸில் பார்க்குறோம். சிமிலராக வேவ் லென்த் இன்க்ரீஸ் பண்ணும்போது எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு மேக்ஸிமத்தை ரீச் பண்ணதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே இந்த கருவில் ஒவ்வொரு கருவிலையும் ஒரு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். இந்த மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கிற அந்த பர்டிகுலர் வேவ் லென்த் நம்ம லேம்டா மேக்ஸ்ன்னு சொல்லலாம். லேம்டா மேக்ஸ், ஸோ லேம்டா மேக்ஸ்னால் இந்த கிவன் டெம்பரேச்சரில் எலக்ட்ரான் டென்சிட்டி மேக்ஸிமம் அட் பர்டிகுலர் வேவ் லென்த்து. ஸோ அதான் நம்ம லேம்டா மேக்ஸிமம் சொல்கிறோம். தேர்ட் கர்வ் வந்து 1750 டிகிரி செல்சியஸ் 2000 டிகிரி செல்சியஸ். ஸோ உங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனர்ஜி டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இந்த மேக்ஸிமம் எனர்ஜி டென்சிட்டி இருக்கிற அந்த லேம்டா மேக்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதுங்க பார்க்குறோம். இந்த ஷிஃப்ட் ஆகுது, லேம்டா மேக்ஸ் வேல்யூ ஷிஃப்ட் ஆகிட்டு வருது. லோவர் டெம்பரேச்சரில் அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த லேம்டா மேக்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. இதை பார்க்கலாம். இப்போது எனர்ஜி எமிட்டட் இஸ் ஃப்ளாட்டட் அகைன்ஸ் இஸ் ஃப்ரீக்குவென்சி ஆர் வேவ் லென்த். எனர்ஜி எமிட்டட் பர் யூனிட் வால்யூம் இஸ் ஃப்ளாட்டட் அகைன்ஸ்ட் இட்ஸ் ஃப்ரீக்குவென்சி ஆர் வேவ் லென்த் இந்த செவரல் டெம்பரேச்சர் தென் த கர்வ் ஷோ எ மேக்ஸிமம். அந்த கர்வில் ஒரு மேக்ஸிமம் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரீக்குவென்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த எமிட்டட் ரேடியேஷன் ஃப்ரம் பிளாக் பாடி டிபெண்ட்ஸ் அப்பான் டெம்பரேச்சர். இது ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த எமிட்டட் ரேடியேஷன் எதை பொறுத்திருக்குன்னா டெம்பரேச்சரை பொறுத்திருக்கும். நெக்ஸ்ட் கிவன் டெம்பரேச்சர் இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் எமிட்டட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் வேவ் லென்த் ரீச் எ மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் தென் ஸ்டார்ட் டு டிக்ரீசஸ் வித் ஃபர்தர் இன்க்ரீசிங் வேவ் லென்த். இதை நாம் பார்த்துருக்கோம். இந்த கிராஃபில் பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், மேக்ஸிமம் ரீச் பண்ணதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த எனர்ஜி இன்டென்சிட்டி இன்க்ரீசஸ் வித் ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ் வித் வேவ் லென்த் தென் ரீச் ஏ மேக்ஸிமம் தென் டிக்ரீசஸ். ஸோ இந்த ஷிஃப்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த லேம்டா மேக்ஸ் ஷிஃப்ட்டு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது லேம்டா மேக்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீன்ஸ் எக்ஸ்பிளைன்ட் ஷிஃப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. இந்த வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா என்னென்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் இன்ட்டு லேம்டா மேக்ஸ் வேல்யூ ரெண்டு மல்டிபிள் பண்ணால் அந்த வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா பின்னு வச்சுக்கலாம். இப்போ பி ஈக்குவல் டு 2.9 மில்லிமீட்டர் கெல்வின் ஆர்
0.0029 மீட்டர் கெல்வின் கிடைக்கும். ஸோ உங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது லேம்டா மேக்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ நெட் சேஞ்சஸ் வந்து பார்த்தோம்னா 2.9 தான் இருக்கும். இது வந்து வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது பிளாங்க் குவாண்டம் தேரி, எனர்ஜி ரிலேஷன்ஷிப் சொல்கிறோம். இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் ஹுட் நாட் பி எக்ஸ்பிளைன் ஆன் த பேஸ் ஆஃப் வேவ் தேரி ஆஃப் லைட்டு. பிளாக் பாடி ரேடியேஷனை வந்து வேவ் தேரி ஆஃப் லைட்டை வச்சு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. பிளாங்க் மேக்ஸ் பிளாங்க் எக்ஸ்பிளைன் த பிஹேவியர் ஆஃப் பிளாக் பாடி ரேடியேஷன். மேக்ஸ் பிளாங்க் வந்து பிளாக் பாடி ரேடியேஷனுடைய பிஹேவியரே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இதில் அசம்ஷன் பார்க்கலாம். பிளாங்க் தேரியனுடைய அசம்ஷன், த ரேடியன்ட் எனர்ஜி இஸ் எமிட்டட் ஆர் அப்சார்ப்ட் டிஸ்கண்டினியூஸ்லி இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்மால் டிஸ்கிரேட் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி கால்டு குவாண்டம். இங்கே வந்து எமிட் ஆகிற ஆர் அப்சார்வ் ஆகிற ரேடியேஷன் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கும், டிஸ்கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்கும். வேவ் தேரி படி எப்படி இருக்குன்னா, எமிட் ஆகிற ஆர் அப்சார்வ் ஆகிற ரேடியேஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இது வந்து கண்டினியூஸ் வேவ், இது டிஸ்கண்டினியூஸ் வேவ். இந்த ஈச் டிஸ்கண்டினியூஸ் வேவ் வந்து நம்ம என்ன சொல்லலாம், குவாண்டம் சொல்லலாம். குவாண்டம், ஸோ குவாண்டம்னா ஸ்மால் டிஸ்கிரேட் பேக்கெட் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜி இருக்கிற ஒரு ஸ்மால் டிஸ்கண்டினியூஸ் வேவ் தான் வந்து குவாண்டம் சொல்கிறோம். இதுவே லைட்டாக இருந்தால் அந்த குவாண்டத்தை வந்து நாம் போட்டான் சொல்லணும். இந்த கேஸ் ஆஃப் லைட் இந்த குவாண்டம் ஆஃப் த எனர்ஜிஸ் நோன் அஸ் போட்டான். நெக்ஸ்ட் அசம்ஷன், த எனர்ஜி ஆஃப் குவாண்டம் இஸ் ப்ரொஃபஷனல் டு இட்ஸ் ஃப்ரீக்குவென்சி அண்ட் எக்ஸ்பிரஸஸ் ஈக்குவல் டு ஹச் நியூன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ இந்த குவாண்டத்தினோட எனர்ஜி என்னென்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு ஹச் நியூ, அதர்வைஸ் ஈக்குவல் டு ஹச் இன்ட்டு சி பை லேம்டான்னு சொல்லலாம். ஸோ நியூன்றது ஃப்ரீக்குவென்சி, சின்றது வெலாசிட்டி ஆஃப் த லைட், லேம்டா வந்து வேவ் லென்த் ஆஃப் த ரேடியேஷன். நெக்ஸ்ட் இதுவே வந்து ஹச் சி நியூ பார்னு சொல்லலாம். நியூ பார்ன்றது வேவ் நம்பர், ஒன் பை லேம்டான்றது நியூ பார். ஸோ இது வந்து எனர்ஜி ஆஃப் குவாண்டத்தினுடைய எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு ஹச் நியூ. இங்கே ஹச்ன்றது ப்ரொஃபஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், இது வந்து நம்ம பிளாங்க் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். இதனோட வேல்யூ 6.626 இன்ட்டு 10^-34 இ டைரக்ட் ப்ரொஃபஷனல் ஆஃப் த ஃப்ரீக்குவென்சி அண்டு இ இன்டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் ஆஃப் த லேம்டா. அது ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருந்தால் எமிட்டட் ரேடியேஷனோட எனர்ஜி அதிகம், வேவ் லென்த்து அதிகமாக இருந்தால் எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஸோ இதை டூ டிஃப்ரெண்ட் எனர்ஜிக்கு எழுதலாம், இ டூ பை இ ஒன் ஈக்குவல் டு வி டூ சாரி நியூ டூ பை நியூ ஒன்னு எழுதுகிறோம். இது வேவ் லென்த்தில் சொல்லும்போது லேம்டா ஒன் பை லேம்டா டூன்னு எழுதலாம். ஸோ டோட்டல் எனர்ஜி நம்ம வந்து ஈக்குவல் டு இ ஒன் ப்ளஸ் இ டூன்னு சொல்கிறோம். இதுக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம லேம்டாவில் சொல்லலாம், ஈக்குவல் டு ஹச் நியூ, இ ஒன் ஈக்குவல் டு ஹச் நியூ ஒன் ப்ளஸ் இ டூ ஈக்குவல் டு ஹச் நியூ டூன்னு எழுதுகிறோம். நியூவோட வேல்யூ எழுதுகிறோம் ஹச் சி பை லேம்டா. இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், ஹச் சி பை லேம்டா ஈக்குவல் டு ஹச் சி பை லேம்டா ஒன் ப்ளஸ் ஹச்சிசி பை லேம்டா டூ. ஸோ இந்த ஹச்சிசி ஹச்சிசியை கேன்சல் பண்ணிடலாம். நம்ம இருக்கிறது வந்து ஒன் பை லேம்டா ஈக்குவல் டு ஒன் பை லேம்டா ஒன் ப்ளஸ் ஒன் பை லேம்டா டூ. இது அதர்வைஸ் எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்னா, ஒன் பை லேம்டா ஈக்குவல் டு லேம்டா ஒன் ப்ளஸ் லேம்டா டூ டிவைட் பை லேம்டா ஒன் இன்ட்டு லேம்டா டூ. ஸோ லேம்டா வேணும்னா லேம்டா ஒன் இன்ட்டு லேம்டா டூ ரெசிப்ரோக்கில் அப்படி தலைகீழாக மாற்றிக்கிறோம், டிவைட் பை லேம்டா ஒன் ப்ளஸ் லேம்டா டூ. இது வேவ் லென்த்து, வேவ் லென்த்துக்கான எக்ஸ்பிரஷன் பார்த்துருக்கோம். தேர்ட் அசம்ஷன், த எனர்ஜி எமிட்டட் ஆர் அப்சார்ப்ட் பை ஏ பாடி இஸ் ஆல்வேஸ் அண்ட் இன்டகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹச் நியூ. அதாவது எனர்ஜி எமிட் ஆகிற அப்சார்வ் ஆகிற அந்த ரேடியேஷனோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஒன் ஹச் நியூவாக இருக்கலாம், டூ ஹச் நியூ
ஃபோர் ஹச் நியூவாக இருக்கலாம், ஃபைவ் ஹச் நியூவாக இருக்கலாம், பட் த எனர்ஜி நாட் எமிட்டட் இன் ஃப்ராக்ஷனல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹச் நியூ. 1.5 ஹச் நியூலாம் எமிட் ஆகாது. ஸோ இதுக்கான எக்ஸ்பிரஷன் பார்க்குறோம். ஹென்ஸ் ஈக்குவல் டு என் ஹச் நியூ. இந்த என்னோட வேல்யூ வந்து இன்டெக்ரல் வேல்யூ, என் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 இருக்கலாம், நாட் டி ஃப்ராக்ஷனல் வேல்யூ. 1.5, 0.5 இருக்காது. ஸோ இதுதான் தேர்ட் அசம்ஷன். த எனர்ஜி எமிட்டட் ஆர் அப்சார்ப்டு பை எ பாடிஸ் ஆல்வேஸ் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹச் நியூ. நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன்னா, பேஸ்ட் ஆன் த பிளாங்க் குவாண்டம் தியரி, பிளாங்க் அப்டைன் ஏ திஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் பிளாக் பாடி ரேடியேஷன். பிளாக் பாடி ரேடியேஷனுக்கான எனர்ஜி டென்சிட்டிக்கான எக்ஸ்பிரஷன் இது, இவி இன்ட்டு டிவி ஈக்குவல் டு 8 பை ஹச் நியூ க்யூப் பை சி க்யூப் இன்ட்டு டிவி பை எக்ஸ்போனென்ஷியல் பவர் ஹச் நியூ பை கேடி மைனஸ் 1. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம பிளாக் பாடி ரேடியேஷனுக்கான எனர்ஜி டென்சிட்டியை கால்குலேட் பண்ணலாம்.